தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். இப்போ சில பேர் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அது மாதிரி 10 மடங்கு நமக்கு திரும்ப வருமா அப்படின்னு ஒரு பேராசையோடய செய்வாங்க. ஒரு சின்ன உதவி, ஒரு சில பேர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கூட இவருக்கு நாம் ஒரு வணக்கம் வச்சா திருப்பி என்ன வரும்னு கணக்கு பார்ப்பாங்க. ஒருத்தர் பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படின்னார். முதலியே சொல்லப்படாதா, நான் அனாவசியமாக கும்பிட்டுருக்க மாட்டேன்னு பாருங்கள். ஒரு வணக்கம் வச்சா கூட அவர் மூலமாக நன்மை இருந்தால் தான் செய்வேன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்படிலாம் உதவி எதிர்பார்க்காமலேயே உதவி செய்வது தான் மனிதனுடைய பண்பாடாக இருக்க முடியும். இது யோசிக்கணும் பாருங்கள். சில பேர் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் தனக்கு என்ன கிடைக்குங்கிற நினைப்போடையே செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மற்றவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். இப்போ பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இங்க பாரு பந்த பத்தியா, எப்படி சுத்துது பாரு, இந்த மாதிரி தான் சுத்தணும். இது பத்தியா இங்க பாரு. அழக்கூடாது, இன்னொரு தடவை சுத்துறேன். எப்படி இருக்கு? அம்மா கிட்ட வாங்கிக்கோ. விளையாடும் போது அடிபடுறது சகிச்சோம். எப்படி இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? இந்த இந்த பழத்தை சாப்பிடு. அந்த பழமா? வேணாண்டா தங்கம், சொன்ன கேக்கணும், கூடாதுடா. சரி 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 சரி, அடம் பிடிக்காத, உனக்கு அந்த பழமே தரேன். சரி வாங்க நம்ம கீழே போலாம். இதுவா? ஐயோ கழுகு, வா சீக்கிரமா, இந்த மேல இருக்கான். வா ராஜா வா, இன்னைக்கு உனக்கு வசமா இருக்கு. இன்னொரு முறை இந்த பக்கவா பின்னிடுற. பாம்போட தொல்லை போச்சுன்னு நிம்மதியா இருந்தா இப்போ கழுகோட தொல்லையும் வந்துடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும், அதெல்லாம் சமாளிக்கிறதான் வாழ்க்கை இல்லையா ராஜா? இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்குமா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ பத்திரமா குழந்தைய பாத்துக்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரியா? என்ன இங்க எல்லாம் ஒரே காயாவே இருக்கு. நல்லாவே இல்லை. இதுங்க சத்தம், எறும்பு கூட்டமா? இருங்க உங்களுக்கு உணவு தரேன். ஆ
தண்ணில விழுந்துருச்சே. ரொம்ப நன்றி நண்பரே. இந்தாங்க. ஐயோ, அதோ அந்த பறவை நண்பர் தான் நமக்கு பழங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, தவறிடுச்சு. இந்த தடவை எப்படி குறி தவறாம போடுறேன்னு பாரு. நம்ம குறி தப்பாது இல்ல. ஏய், பாத்து எடுத்துட்டு போங்க. போதுமான ராணியாரே, நிறையவே போட்டிருக்கீங்க. காத்து பலமா அடிக்குது, பாத்து பாத்து. சத்தம் கேக்குதே. இந்தாங்க. ஜாக்கிரத ஜாக்கிரத. ஐயோ, கழுகு. நண்பரே, உனக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஏதாவது பிடிச்சே ஆகணும். அதோ நல்ல கொழுத்த பறவை. வேணாம் வரா, நம்ம பறவை நம்மளுக்கு ஆபத்து. மகாராணி, உங்களை காப்பாத்தினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
மிக்க நன்றி ராணியாரே. என்னாச்சுங்க, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஓ, அதுவா? இன்னைக்கு ஒரு சின்ன எறும்பு செஞ்ச உதவியால என் உயிரும் தப்பிச்சது, நம்ம எதிரி கழுகும் அழிஞ்சது. என்ன, கழுகு அழிஞ்சிருச்சா? எறும்பு உதவி செஞ்சதா? ஆமா, நான் செஞ்ச உதவிக்கு எறும்புகள் செஞ்ச மறு உதவி. பிரதிபலன் பாராம நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அதுக்கு ஈடு என வேற எதுவுமே இல்ல. புரியுதா உனக்கு? செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்றாரு, கடல் தானே நீ பெருசுன்னு நினைக்கிற, கடலை விட ஒன்று பெரியதுன்னு குறிப்பிடுகிறார். கடலை விட பெரியது நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை, உலகத்திலேயே பெருசு கடல் தான். கடலுக்குள்ள தான் பூமியே அடங்கி இருக்கு, மூன்று பங்கு தண்ணி தான் சூழ்ந்திருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்றார், இல்லப்பா, கடலை விட பெருசு ஒன்று இருக்குன்னு. என்னது அது? பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெரிதுன்னார். ஏன் அப்படி சொன்னார் யோசிச்சு பாருங்க. கடல் தான் நமக்கு மழை கொடுக்குது, கடல் தான் நமக்கு மழையாக்கி எல்லா செல்வத்தையும் கொடுக்குது. ஆனால் அந்த கடல் இருக்கே சுயநலமானது, அதுக்கு தெரியும் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்பி வந்துடும் அப்படின்னு தெரியும். எப்படி? கடல்லேருந்து ஆவியாகி மழையாக பெஞ்சு அது ஆறா ஓடி வந்து கடல்லே தானே கலக்கும். அப்போ திருப்பி வருங்கிற நினைப்பிலேயே கடல் கொடுக்குது. நாம் ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுறோம், திருப்பி வருங்கிற நினைப்பிலேயே வராமல் கொடுத்தா நாம் கடலை விட பெரிய ஆளுந்தான் அர்த்தம். இப்படி யாராவது யோசிச்சிருக்குமா? திருவள்ளுவர் யோசிக்கிறார். எப்படி பாருங்க, பயன் தூக்கார் செய்த உதவி. திரும்ப பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமல் ஒருவர் செய்கிற உதவி நயன் தூக்கின். அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நன்மை கடலின் பெரிது, அந்த நன்மை கடலை விட மிகவும் பெரியதுங்கிறார். ஏன்? வாழ்க்கை என்பது வெறும் வரவு செலவு வியாபாரம் அல்ல, அது ஒரு கணக்கோ தொழில்நுட்பமோ அல்ல. வாழ்க்கை என்பது அன்பால் ஆனது. இவ்வளவு அருமையான கருத்தை விளக்குகிற குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின், நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின், நன்மை கடலின் பெரிது.